இல்ல எனக்கு வேண்டாம் சார், நான் இதை சாப்பிட்றது இல்ல. பரவாயில்ல சிவா, எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக இந்தா. மாடி ஃபுல்லா எலியா இருக்கு, அங்க யாரும் போறது இல்லல்ல. எப்பதான் இங்க வருவோம்? பண்ண வீடு இல்ல, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி இங்க வரதில்ல. எப்பதாவது நானும் என் ஒய்ஃபும் வந்து இங்க ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போவோம், அவ்வளவுதான். சார், உங்க ஒய்ஃப் வீட்டுல இருக்கா? ரெண்டு நாளா கொஞ்சம் அவளுக்கு ஃபீவர், இல்லைன்னா அவளும் கூட வந்திருப்பா. சார், என்ன கூப்பிட்டது? ஏதோ இடத்தோட மேட்டர்ன்னு ஆண்டனி சொன்னாரு. நம்ம பழைய லைப்ரரி பக்கத்துல ஒரு 10 கிரவுண்ட்ல ஒரு இடம், அது சர்வீஸ்ல இருக்கப்ப வாங்கினது. இப்போ ஒரு 10-30 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதை நான் உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறேன். எதுக்கு? எஸ்ஐ ராஜகோபாலா இருந்தனா இப்போதைக்கு ரிட்டை டிஎஸ்பி. நிறைய தப்பு தண்டா பண்ணிருக்கேன். நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு உன் விஷயத்துல தான் சிவா. ஸ்டார்ஸ், ப்ரமோஷன், சல்யூட், நர்சேவைக்காக போலீஸ் மெடல் வேற. ரவுடி லாரன்ஸ சுட்டது நீ, ஆனா பேரும் புகழும் சம்பாதிச்சதெல்லாம் எஸ்ஐ ராஜகோபால். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை ஏமாத்திட்டேன் சிவா. சஸ்பெண்ட் ஆகிற நிலைமையில இருந்த எனக்கு தப்பிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் அந்த லாரன்ஸ். ஒரு எஸ்ஐயால் செய்ய முடியாதத ஒரு சாதாரண டெய்லர் செஞ்சிட்டான்னு யாராவது சொன்னா அதை சகிச்சுக்க முடியாது. அதனால தான் அப்படி செஞ்சிட்டேன். 60வது பிறந்த நாள் அடுத்த மாசம் வருது. வயசாகும் போது தான் செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு தான் இந்த ஒரு பரிகாரம், அந்த 10 கிரவுண்டு. 3 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சேரணும். அதுக்கு முன்னால உன் கூட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு. என்ன சிவா, இது கூட நான் செய்யலைன்னா எப்படி? நீ ஒரு ரவுடியை சுட்டதுனால எனக்கு கிடைச்ச பிச்சை தான் இந்த பேரு, அவார்டு, இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது உனக்காக இதை கூட நான் செய்யலைன்னா எப்படி? அன்னைக்கு என்னோட சர்வீஸ் ரிவால்வரை வச்சு அந்த ரவுடி லாரன்ஸ் சுட்டது நீ தானே சிவா? சொல்லு சிவா. யாரு, யாரு சுட்டது சார்? நீங்க என்ன சொல்றீங்க? நான் இதுவரைக்கும் துப்பாக்கி என் கையால தொட்டதில்ல. ஹே சிவா, என்ன நீ சும்மா எங்கிட்டே எப்படி பேசுற? நீ நீ தான் அவனை சுட்ட. என்ன சார், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுயநலன் விட பேசுறீங்களா? என்ன உளற சிவா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீ தான் அவனை சுட்ட, என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன சார் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் யாரையும் சுடவே இல்லை. நீங்க ஓவரா குடிச்சிருக்கீங்க, அதான் உளறீங்க. ஒரு ஃபுல் பாட்டில் சரக்க ராவா அடிச்சாலும் பர்ஃபெக்டா இருப்பான் அந்த ராஜகோபால். நீ என்ன விளையாடுறியா? சொல்றா, நீ தான் லாரன்ஸ் சுட்ட? சொல்ல போறியா இல்லையா? Ha 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 ha
என்கிட்டயே போய் சொல்றியா? உண்மையை சொல்லடா. நீதானே லாரன்ஸ சுட்டு சொல்லு. தைக்கிறது தேய்க்கிறது அப்புறம் துவைக்கிறது அதான் என் வேலையா இருந்தாலும் நான் வாழ்ந்தது கொஞ்ச நாளைக்கு போலீஸ்காரங்க கூட தானே. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் தெரிஞ்சிடும் அது எலியாலையா இல்ல மனுஷனாலையான்னு. அவன் இருக்கான் மாடிக்கு மேல. கரெக்ட் தானே சார்? யாருமே ஏறி போகாத மாடிப்படியில சிலந்தி வலைகள்லாம் அருந்து போகாது சார். துப்பாக்கியால் சுடப்பட்டு 12 வருஷமா கோமாவில் இருந்த கிரிமினல் லாரன்ஸ் ஆஸ்பத்திரியில இருந்த போலீஸை ஏமாத்தி தப்பிச்சிட்டான். தனக்கு உடம்பு சரியாயிடுச்சுங்கிறத லாரன்ஸ் தனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டா. 2001 போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போற வழியில இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் சுட்டுதான் அவனுக்கு இந்த நிலவ வந்துடுச்சு. இப்போ அவனுக்கு கேட்கணும்ல சார் நான் தான் அவனை சுட்டேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு 10 கிரவுண்டு லஞ்சமா கொடுக்குறீங்க. எல்லாமே நாடகம் அப்படிதானே சார்? என் மகளோட குழந்தை 7 வயசு என் நெஞ்சில் ஏறி விளையாடின குழந்தை அவ இப்போ லாரன்ஸோட கஸ்டடியில். ஒரு காலில் ஒரு சின்ன பிரச்சனை உள்ள குழந்தை, அதுக்காகத்தான் டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்ச அசந்த நேரத்தில் அவன் லாரன்ஸ். பொண்ணு அழுதுகிட்டே இருக்கான். என் வீட்டில் யாருக்கும் தெரியாது அவனோட புருஷன் கனடாவில் இருக்கான். அவனுக்கு கூட இதை சொல்லலை. என் பேர குழந்தைய காப்பாத்தணும் சிவா. அவன்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன் லாரன்ஸ் கிட்ட. அவனை சுட்டது நான் இல்லை நீ தானே சொன்னேன். ஆனால் அவனை நம்ப மாட்டாங்கிறான். இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் லாரன்ஸை சுட்டது எஸ்ஐ ராஜகோபால் தானே. ஆனால் அவன் சொன்னான், நான் நம்புறேன். ஆனால் அதை சிவாவாயால் சொல்ல கேட்கணும்னா. நீ சொன்னா அவன் என் குழந்தைய விட்டுறான்னா அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம். எனக்காக சொல்லு சிவா, அவனை சுட்டது நீதான். அப்பதான் என் பேரனை காப்பாத்த முடியும். சார், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். இறந்து போன என் மாயாவை தோள்ள போட்டுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு போனவண்ணா ஒரு அநாத மாதிரி என் பொண்ணுக்கு நான் தகனம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. அன்னைக்கு நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா இப்போ சார் நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஒரே ஒரு பொண்ணு இருக்கால அவளுக்காக நீ வாழணும்னு. நான் வாழணும் சார். என்னோட பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். நீங்க சொன்னது மாதிரி அவனை சுட்டது நான் தான் அவனுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும் சார். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க முடியாது. ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் நீங்க கூப்பிட்டா ஓடி வருவாங்கல்ல உங்க போலீஸ்காரங்க, அவங்கள வச்சு பாத்துக்கங்க சார். என்ன விட்டுருங்க. ஒரு கிரிமினல் மாத்திரமா இருந்திருந்தா நான் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பேன் சிவா. ஆனா இப்போ அவன் ஒரு முழு பைத்தியக்காரன். ஏதாவது சந்தேகம் வந்துருச்சுன்னா என்னோட பேரனு. உங்க பேரன் உயிருக்காக நீங்க கேட்கறது என்னோட உயிரை. ஆனா என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே தீரணும். சிவா,